மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன பதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் சனிக்கிழமை, குரோதி வருடம், ஆவணி மாதம் 8ஆம் நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று அதாவது 24வது நாள் ஆகஸ்ட் மாதம் 2024. இன்று காலை நல்ல நேரம் 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில் அதாவது காலை 9:00 முதல் 10:30 வரை ராகு காலம். இன்று அதாவது குறிப்பாக மதியம் 1:30 முதல் 3 மணி வரை யமகண்டம். பொதுவாகவே ராகு காலம் யமகண்டம் இந்த நேரங்களில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கலாங்க. இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்த்தீங்கன்னா அதாவது மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று சந்தோஷமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று புதிய முயற்சிகள் வேண்டாம். இன்று கடவுளை மட்டும் தியானியுங்கள். நீங்கள் அதாவது பெருமாளை வந்து வணங்குவது மிக நன்று. இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் கடவுளை நம்பிட்டு எல்லா வேலையிலும் நீங்கள் ஆரம்பிங்க. இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளையும் பார்க்கலாங்க. அதாவது ரிஷபத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். கடகத்தில் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். சூரியன் மற்றும் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கன்னியில் கேதுவும் மீனத்தில் ராகுவும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று அதாவது சந்திரன் ரேவதி நட்சத்திரத்திற்கு அடுத்தபடியாக அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இன்றைக்கு வருகிறார். அதாவது மேஷராசியில் சந்திர பகவான் பயணம் செய்து செய்ய உள்ளார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. மேஷராசி அன்பர் அதாவது அந்த அதிபதி யார் பகவான் செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தை விட்டிருக்கின்றார். பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருப்பதால் சற்று கொஞ்சம் அலைச்சலும் அதற்குண்டான அதாவது சன்மானமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உழைப்பினால் உயரக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மிக அருமையாக உள்ளதால் பெண்களால் உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக அமையும். உங்களுடைய தந்தையார் வழி சொத்துக்கள் மற்றும் அந்த பிரச்சனைகள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அது அவை அனைத்தும் சமரசமாக உங்களுக்கு சாதகமாகவும் வந்து சேரும். இன்றைய தினத்தில் உங்களுடைய தாயார் உங்களுடன் அதாவது உடன் இருந்து உங்களை வழி நடத்துவார். இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வந்து வரும். அது மட்டுமின்றி அந்த செய்தியால் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே மன மகிழ்ச்சியை தரும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடியது சுகஸ்தானம். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலை மிக அருமையாகவே இருக்கின்றது. அதாவது உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து உள்ளார். பஞ்சமாதிபதியும் கூட அவர்தான். உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் வீற்றிருக்கின்றார். மனதில் ஏதாவது ஒரு இனம் புரியாத ஒரு பயம் உங்களுக்கு வந்து போகும். கவலை வேண்டாம், இறைவனை நாடுங்கள், பிள்ளையாரை பிடிச்சிக்கங்க, நல்லதே நடக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வீட்டில் இருக்காருங்க. அது ரொம்ப நல்ல விசேஷம் சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இந்த ஆசிரியர்கள் மற்றும் பேச்சு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். அதாவது வாக்கு தொழில் என்றால் வழக்கறிஞர்களுக்கும் அது பொருந்தும். அவர்களுடைய வாழ்க்கை மிக அருமையாகவே இன்று அமையும். இன்றைய தினத்தில் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் தனஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். பொதுவாகவே லாபஸ்தானம்ன்றது அந்த பெயரிலேயே உள்ளது, லாபம் என்று. ஆதலால் மிதுன ராசி அன்பர்கள் இன்று புதிய முயற்சிகள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தீர்கள் என்றால் திட்டமிட்டிருந்தால் இன்று அவையை அதனை வந்து கொஞ்சம் செயல்படுத்த பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக அது அமையும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மிக அருமையாகவே இருக்கின்றார். அதாவது அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின் பொழுது லாபம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய தாயார் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவுகரம் அதாவது உதவிகரமாகவும் இருப்பார்கள், ஆதரவும் தருவார்கள். அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு போக்கை நீங்கள் இன்று காண முடியும். அதாவது ஒரு சமாதானமாக நீங்கள் பேசக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டாகும்.
இன்றைய தினத்தில் தம்பதியினுடைய நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒரு இணக்கமும் இருவரும் இணைந்து சில வீட்டிற்கு தேவையான முக்கியமான விஷயங்களில் முடிவுகளை எடுத்து செயல்படுத்துவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் மிக அருமையாகவே இருக்கின்றார். அதாவது சந்திரனுடைய நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது தொழிற்ஸ்தானம் என்று சொல்லுவாங்க இல்லையா. கடகராசிக்கு பொதுவாகவே பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. அதிலே சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழிற்ஸ்தானத்தில் வந்திருக்காருங்க. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்னா, நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு, அதாவது நீர் என்றால் எதனை குறிக்கும் என்று பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர்ஸ் லைனில் இருக்கவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் லைனில் ஒர்க் பண்ணுறவங்க, அடுத்த ஓஎன்ஜிசி சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் பிஸ்னஸ், அதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ண ஆயில் பாம் ஆயில் இந்த மாதிரி சொல்கிறவங்க இல்லையா, ரேஷன் ஷாப்பு இது விவரான லைனில் இருக்கவங்க, மற்றும் டீ ஷாப்பு, ஜூஸ் ஷாப்பு, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், அங்கெல்லாமே அந்த லிக்விட் ஐட்டம்ஸ், ஏசி லைனில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், நல்ல ஒரு வருவாய் உங்களுக்கு கிட்டும். இன்றைய தினத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். இன்றைய தினம் உங்களுடைய நண்பர்களை வந்து, அதாவது பழைய நண்பர்களை வந்து இன்றைக்கி சந்தித்து பேசக்கூடிய ஒரு நிலை உண்டு. அவர்களிடம் வந்து அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக ஆக்கிக் கொள்வது எப்படி என்றெல்லாம் இன்று திட்டமிடுவீர்கள். தம்பதியிடையே பார்க்கும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கவலை வேண்டாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் அதாவது யாருன்னா சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார். மிக அருமையான ஒரு விஷயம் சொல்லலாம். ஆனால் இன்று சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசம் செய்வதால் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். சந்திரன் ஆசிரமம் அதாவது என்னென்னா அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வரும்பொழுது, அதாவது கோச்சாரப்படி, கோச்சாரம் என்றால் இப்போ நடைமுறைப்படி இப்பொழுது சந்திரன் எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமமாகாதுங்க. அதனால் ஒரு நிலையான ஒரு மனம் இருக்காது. ஆதலால் கூடுமானவரை புதிய சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளும் எடுக்க வேண்டாம். இன்று பயணங்களின் பொழுது எச்சரிக்க வேண்டும். சந்திராசிரமம் என்பதால் கொஞ்சம் ஞாபகம் மறதி வரலாம், நினைவாற்றல் கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் குழப்பம் வந்தாலே வந்து ஒரு செயலை முழுமையாக மனதோடு அதாவது ஈடுபட்டு செய்ய முடியாது அல்லவா. ஆதலால் மகம் மற்றும் புற நட்சத்திரக்காரர்கள் இன்று கடவுளை மட்டும் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாளை கும்பிடுங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை விட்டிருப்பது மிக சிறப்பு என்று சொல்லலாம். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவானும் உங்களுக்கு வந்து சூரியனுடன் இணைந்து விரைஸ்தானத்தில் இருக்காங்க. களத்திர ஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்தக்குண்டான கிரக அமைப்புகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ராகு இதெல்லாம் இருக்கும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள்னா கொஞ்சம் கன்னிராசி அன்பர்களுக்கு தலைவலி, ஒற்றை தலைவலி இது மாதிரிலாம் வந்து போகலாம். ரொம்ப யோசிப்பீங்க, இது நடந்துருமோ அது நடந்துருமோ, இனம் புரியாத பயம் என்று சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து போகும். கவலை வேண்டாம். இறைவனிடம் தன்னை முழுமையாக சரணாகதி அடைந்தால் நிச்சயமாக தங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். இன்றைய தினத்தில் நீங்கள் அதுவும் குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் நல்ல ஒரு ஒத்தாசையாகவும் உங்களுடைய தொழிலுக்கு அவர்கள் பக்க பலமாக இருந்து உதவி செய்வார். உங்களுடைய தனாதிபதி என்பது விரயஸ்தானத்தில் செல்வதால் நிச்சயமாக பண விரயங்கள் உண்டாகும். அதனை சுப விரயமாக நம்ம மாற்றிக்கொள்வது நல்லதுங்க. அதாவது ஒரு ஆடை அணிமணிகள் வாங்குவது, அல்லது வந்து நகைகள் வாங்குவது, அல்லது இது மாதிரியான ஒரு புத்தகம் வாங்குவது, இவ்வாறான நல்ல நல்ல விஷயத்திற்காக செலவு செய்யும் பொழுது அது சுப விரயமாக மாற்றப்படும். அதனால் இன்று கொஞ்சம் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வெல்லுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடியது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த உபஜயஸ்தானம் தாங்க. உங்களுடைய ராசிக்கு அதாவது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து
இது வந்து என்ன விஷயம்னா, இந்த முக்கியமான விஷயங்கள் பார்க்கும்போது துலாம் ராசி நபர்களுக்கு செவ்வாய் எட்டாவது இடத்துல இருக்கும்போது அது எந்த என்ன விபத்து ஸ்தானம் சொல்லுவாங்க, மாங்கல்ய ஸ்தானம் சொல்லுவாங்க, ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லுவாங்க. ஸோ வண்டி வாகனத்தில் தான் போய் விபத்து ஏற்படணுன்றது அவசியம் இல்லைங்க, அதுலேயும் ஏற்படலாம். அல்லது இரும்பில் இப்போ இடிச்சுக்கிறது வீங்கிறது, தலை முட்டிப்பாங்க இல்லையா, டக்குன்னு எதே சரியாக போய் திரும்ப போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து கவனமாக கையாள வேண்டிய ஒரு காலகட்டங்க, அதை கொஞ்சம் பின்பற்றுங்க. கொஞ்சம் எது வந்து ஃபாஸ்ட்டாக படம்னு படிக்கட்டு இறங்கிடாதீங்க, தண்ணி கூட ஊற்றி வச்சுருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கவனம் தேவை. இன்று வந்து ஒரு உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல விஷயத்திற்கு நீங்கள் ஈடுபடுவீர்கள், அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் பாடுபடக்கூடிய ஒரு நிலை உண்டு, அவர்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே, வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சம சப்தம ஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது சட்டு சட்டுன்னு கோபம் வந்துடுங்க. இதான் ஒரு விஷயம் நடக்கும். என்னடா அதுன போது என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னே நினைக்காதீங்க, உள்ளதை தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக இவன் ரொம்ப நெருங்கியவர்களிடம் அந்த முகத்தை காமிக்காதீங்க. சொல்லுவாங்களே கோபமாக, உங்களுடைய வேதனை வழியும் மற்றவங்களுக்கு டக்குன்னு தெரியாது இல்லையா. நம்ம மற்றவங்களுடைய சூழ்நிலையையும் பொறுத்து அனுசரித்து தான் நம்ம ஒரு விஷயத்தை பேசுவே தவிர நம்மளாக எடுத்தோம் கபத்துன்ற எந்த ஒரு விஷயம் செய்யாதீங்க. இது காதலர்களுக்கு பொருந்தும், தம்பதிகளுக்கு பொருந்தும், ஆசிரியர் மாணவர்களுக்கு பொருந்தும். இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து தங்களை வழி நடத்தி கொள்ளுங்கள் என்று தான் சொல்வேன். அதனால் அதுவும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதாவது என்னென்ன ரியல் எஸ்டேட் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு கமிஷன்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில வந்து ஒரு பிளாட் வாங்கி போடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக மிக அருமையாகவே இருக்கின்றார். அதாவது என்ன எங்கே இருக்கார் அப்படின்னா உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். உடன் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அந்த குரு பகவானுக்கு ரொம்ப ஒரு உத்வேகம், ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்க இல்லையா. எப்போவுமே தனியாக போய் இருக்கிறதுக்கும் ஒரு கூட ஒருத்தங்க இருக்கிறதும் ஒரு நல்ல விசேஷமாக இருக்கலாம் இல்லையா. அது மாதிரியான விஷயங்கள் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் வியாபாரிகம் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு விற்பனை கூடி நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் ஈட்டுவீர்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உபஜயஸ்தானத்தை தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருப்பதால் இளைய சகோதர சகோதரி வழி மூலியமாகவும் தங்களுக்கு ஆதரவாகவும் ஒரு அன்பும் அவர்களால் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி படம் பெறுகின்ற அதுவும் தனஸ்தானத்தில். தனஸ்தானம் என்றாலே பெரிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பொதுவாக ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஏழரை சனி வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். என்ன பயப்படாதீங்க, என்னங்க ஏழரை சனி வரணும்னு வர சாபம் ஓடுறீங்களா நினைக்காதீங்க. ஏழரை சனி வந்தால்தான் நாம் வந்து உருப்பிடுவோம் சொல்லுவாங்க. யார் எப்படிப்பட்டவர் என்று அறிய முடியும். நமக்கு என்ன திறமை என்று நம்ம அழகாக கண்டுபிடித்து அதனை செயல்படுத்த முடியும். இது மாதிரி நிறைய விஷயங்களால் ஏழரை சனியில் உதவி செய்யுதுங்க. ஸோ இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருனா சனி பகவான் தான். அவர் உங்கள் ஜென்ம ராசியிலேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது ஜென்ம சனியாக தான் இருக்கிறார். ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால பல நன்மைகள் நிச்சயமாக நிகழும். அதாவது பொது வாழ்வில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் சரி, மற்றும் உங்களுடைய அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அதாவது அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ச்சிகள் உங்களுக்கு அபரிமிதமாகவே அமையும். அதாவது மாணவர்களுக்கு பார்க்கும்போது நினைவு திறன் கொஞ்சம் கம்மியாக ஆகுங்க, மந்தநிலை கொஞ்சம் ஏற்படும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை உதறிவிட்டு தயவு செய்து படியுங்கள், நல்லதே நடக்கும். அதிக மதிப்பெண்களையும் நீங்கள் எடுக்க முடியும். உடனுக்குடன் எழுதி பார்ப்பது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முறை ரீகலெக்ட் பண்ணுறது, இவ்வாறான ரிவிஷன்ஸ் இதெல்லாம் செய்வது நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற இயலும். இன்று தம்பதியிடையே ஒரு நல்ல ஒரு இணக்கமும் புரிதலும் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா
அதாங்க குரு பகவான். அவர் ரொம்ப சிறப்பாகவே அதை உபஜயஸ்தானத்தில் இருக்காங்க. ஜெயம் என்றாலே வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலை தான். ஸோ மீனராசினர்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த ஏழரை சனியில் பல அனுபவங்களை தங்களுக்கு தருவார் மற்றும் அனைவரை பற்றியும் தெரிய புரிய வைப்பார். மற்றும் வந்து பார்க்கும் பொழுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு வெளிநாடு யோகங்கள் ரொம்ப அருமையாகவே இருக்கிறது. ஒரு சிலர் அந்த வெளிநாட்டிற்காக வேலைக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சிப்பவர்களுக்கு இன்றே ஒரு ஏற்ற நாளாக உள்ளது. விண்ணப்பம் செய்வதற்கு ஏற்ற நிலை உண்டு. மற்றும் இன்று விசா அப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். இன்றைய நாளில் தம்பதிகளிடையே கொஞ்சம் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.